Assalamualaikum friends, welcome back to our channel Rusi Samayal. இன்னைக்கு நம்ம இஃப்தார் vlogல மைசூர் போண்டா தான் செய்ய போறோம். இப்போ நான் ஒரு பவுல்ல 1 கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கேன். இந்த 1 கப் மைதா மாவுக்கு பாத்தீங்கனா 1/2 கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கறணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கனா நம்ம எந்த கப்ல மெஷர் பண்ணோமோ அதே கப்ல வந்துட்டு 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிச்சிரவும் வேணாம். 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த கப்ல வந்து நான் தயிர் சேர்த்துட்டேன். அடுத்து பாத்தீங்கனா 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கொஞ்சமா வந்துட்டு திருவின இஞ்சி ஒரு கால் துண்டு இஞ்சி, அடுத்து மல்லி இலைகள். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் சேக்கறோம், வேற எதுவும் சேக்கல. அதனால ரெண்டு வந்து பொடிசா நறுக்கி சேர்த்திருக்கேன். அடுத்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துறலாம். சேர்த்துட்டு அடுத்தது வந்து கொஞ்சமா வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் கொஞ்சம் வந்து சாஃப்ட்டும் அதே நேரத்துல கொஞ்சம் உப்பியும் வரும். அதுக்காக கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா வந்து நம்ம உளுந்த வடைக்கு நம்ம எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு இருக்கணும். அந்த பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் இந்த மாவு ஊறட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு தண்ணி எதுவும் பத்தல, கொஞ்சம் ரொம்ப இறுகி போயிடுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம உளுந்த வடைக்கு எப்படி உளுந்து மாவு பதம் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம அந்த மாவு வந்து அந்த பதத்துக்கு நம்ம கரெக்டா கொண்டாந்து வச்சுக்கலாம். இப்ப வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்ப பாருங்க நம்ம மாவு வந்து கரெக்டா இருக்கு. எடுத்து போட்டா அப்படியே பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். நீங்க எடுத்து உருட்டும் போது பக்கத்துல பவுல்ல தண்ணி வச்சுட்டு இது மாதிரி கையை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து உருட்டி போட்டீங்கன்னா கையிலையும் ஒட்டாது. பாருங்க இது மாதிரி பந்து பந்தா வந்து விழுகும். நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு எடுத்துடலாம். இப்ப எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கையை வந்து நினைச்சிட்டு இது மாதிரி ஒரு சின்னதா பால், ரொம்ப பெருசா போடுறதுனால நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்க இது மாதிரி ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம். அப்படியே எலும்பி மேல வந்துடும். இது மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப லோலையும் வச்சிட வேணாம், ஹைலையும் வச்சிட வேணாம். ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் இது வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணதில்ல, பட் வீட்டில் செஞ்சிருக்கேன். அப்லோட் பண்ணணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். இதை இப்ப இன்னைக்கு வந்து இஃப்தார்ல அப்படியே காமிச்சிட்டேன். இதுலயே வந்து நான் மெஷர்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன். 1 கப் மைதா மாவு, எந்த கப்ல மைதா எடுக்கிறீங்களோ அதே கப்ல 1/2 கப் அரிசி மாவு, அதே கப்ல 1 கப் வந்து தயிர், இதுதான். அதுக்கப்புறம் சீரகம், மல்லி இலைகள், கருவேப்பிலை இது மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விட்டுறணும். அந்த தயிரை வந்துட்டு இந்த மாவோட அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு போட்டு எடுத்தோம்னா நம்மளுடைய புசு புசுன்னு மைசூர் போண்டா வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இதை வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்த செட்டை போட்டு எடுத்துடலாம். பாருங்க நல்ல புசு புசுன்னு குண்டு குண்டா நம்மளோட மைசூர் போண்டா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சத்தம் கேக்குதா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. நம்மளோட இஃப்தார் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. லெமன் ஜூஸ், அடுத்தது இது பாத்தீங்கன்னா பால் சர்பத் செஞ்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா பால் சர்பத்துல நன்னாரி சிறப்பா, அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதோட சப்ஜா விதைகள், பாதாம் பிசின் சேர்த்து செஞ்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தனியாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது நோம்பு கஞ்சி ஆஸ் யூஷுவலாக. அடுத்தது பேக்கரி ஓப்பனாக இருந்ததுனால இந்த நட்ஸ் எல்லாம் வச்ச ஒரு சூப்பரான ஒரு மேங்கோ ஃப்ளேவர் கேக் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க என்னோட ஹஸ்பண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பரான குண்டு குண்டு மைசூர் போண்டா வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அப்படின்ட்டு.
அவ்வளவுதான் இதோட இந்த விளாக் வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சஜஷன் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச்.